ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் ராதிகா. நம்ம இன்றைக்கி பார்க்குற போகிற டாபிக் அதே தான், பார்ட் டூ. ஹைப்போதைராய்டிசமோட பார்ட் டூ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் ஒனில் நமக்கு என்ன தைராய்டுனால் என்ன, ஸோ அது இருந்தால், ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அதுக்கு என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் நமக்கு தேவைப்படுது, அதை நம்ம இருந்ததுன்னா நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் ரெகுலராக, ஸோ எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன் இம்ப்ரூவிங் ஃபுட்ஸ், அதாவது தைராய்டு ஹார்மோன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி என்னென்ன ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் வந்து அங்கே லைக் அயோடின் ரிச். ஸோ காமனாக வந்துட்டுனா அயோடின் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி உணவுகள், ஸோ கடல் சார்ந்த உணவுகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சீ ஃபுட்ஸ் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி நம்ம இந்த பிக்சரில் கிடைக்கிற மாதிரி அயோடின் சார்ந்த உணவுகளை கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டுக்குவாங்க. அதே மாதிரி விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி உணவுகள், விட்டமின் சி விட்டமின் பி சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி உணவுகளை சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி கெரட்டினாய்ட்ஸ்னு சொல்கிற மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி ஆன ஃபுட்ஸ் அதிகமாக சூஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அயன் சத்து ரொம்ப ரொம்ப தேவை எல்லாருக்குமே. ஸோ காமனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே இந்த தைராய்டு பிரச்சனை பிசிஓஎஸ்ஸோ ஃபீமேல்ஸ்க்கே பொதுவாக காமனாக இருக்கிற நம்ம சிம்டம்ஸ் தாங்க அனிமியாக இருக்கிறது. ஸோ அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி உணவுகள், சல்ஃபர் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த வெங்காயம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது சல்ஃபர் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி உணவுகள், செலினியம், ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப அது பர்டிகுலராக நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொரியாண்டர் வாட்டர் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி விதை இருக்குது சொல்லுங்கள், கொத்தமல்லி விதை தனியா, அந்த தனியா வந்து பார்த்திங்கன்னா நைட்டே நம்ம ஊற வச்சு அந்த தனியை மார்னிங் கொதிக்க வச்சு ரெகுலராகவே காலையில் ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு வர்றது ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தனியாக தண்ணி கொதிக்க வச்சு தனியாக ரெகுலராகவே குடிச்சிட்டு வாங்க காலையிலையோ இல்லை சாயந்தரமோ. அதே மாதிரி ஆடாதொடை, ஆடாதொடை இலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அதை டிகாஷன் ஃபார்மேட்டில் போட்டு அதனோட சீரகம் இஞ்சி மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து போட்டு கொதிக்க வச்சு ஆடாதொடை டிகாஷனாக குடிச்சிட்டு வாங்க. இது உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு இந்த தைராய்டு லெவலை மெடிசின்ஸ் வந்து உடனே குறைக்காமல் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போய்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணும்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லா அமேசிங்காக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மெடிசின்ஸோட டோசேஜை கம்மி பண்ணுவாங்க, இல்லை மெடிசின்ஸ் வேண்டாமே சொல்கிறதுக்குரிய சான்சஸ் அதிகம்தான் நம்ம இதெல்லாம் சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, ஓகேங்களா. ஸோ ஆடாதோடை டிகாஷன் ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோக்கனட் மில்க், தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது இந்த ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனை உள்ளவங்களுக்கு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திரிஃபுலா சூரணம். ஸோ காமனாக நம்ம சிம்டம்ஸை சொல்லியிருப்போம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதாவது மலச்சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த திரிஃபுலா பொடியை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே எடுத்துகிட்டு வரும்போது, அது மெயின் திங் வந்து நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டைக்காய் மூணும் சேர்ந்தது தான். ஸோ இது மூணு சேர்ந்தாப்பில் எடுத்துகிட்டு வரும்போது நான் சொன்ன மாதிரி அதில் கிடைக்கிற விட்டமின் சி, அதில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல துவர்ப்பான விஷயங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சுகர் லெவலை எப்பவுமே பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் இந்த மோஷன் ப்ராப்ளமை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு பிளட்டை நல்லா சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மார்னிங் சொன்னோம் இல்லைங்களா இந்த தனியா கொதிக்க வச்ச தண்ணியோ இல்லை இந்த ஆடாதோடைய டிகாஷனோ ஏதாவது இருந்ததுன்னா அந்த தண்ணியோடே கூட பார்த்தீங்கன்னா இந்த திரிபலா சூரணத்தை நம்ம ஒரு கால்லேருந்து அரை ஸ்பூன் வந்து போட்டிங்கன்னா போட்டு குடிச்சிட்டு வர்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த பொடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இருக்காது. ஸோ அதை அழகாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இஞ்சி பூண்டு புதினா மஞ்சள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், காமனாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு டிகாஷன் ஃபார்மேட்டில் இதெல்லாம் சேர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் போட்டோம் இல்லைங்களா, வீட் கிராஸ் கோதுமை புல், அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் போது கோதுமை புல் நமக்கு பவுடர் ஃபார்மேட்லேயும் கிடைக்குது, நம்ம வீட்லேயே எப்படி பண்ணிக்கணும்ன்ற டாப்பிக்கில் நான் போட்டிருப்போம். அதையுமே நீங்கள் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் லைக் இந்த ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி பைனாப்பிள் பேரிக்காய், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ரெகுலராகவே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ
ஜூசி ஃப்ரூட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வாட்டர் மெலான் இருக்குங்களா, தர்பூசணி, பப்பாளி, சப்போட்டா, மாதுளை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீசனில் என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் ரெகுலராகவே எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லேயும் நான் நீர் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள், நம்ம எதெல்லாம் வேண்டான்னு சொன்னமோ அதை தவிர்த்துட்டு மற்றபடி இருக்கிற காய் வகைகள் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா. ஸோ இது இதோட சேர்ந்து விதைகளில் என்னென்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி பாதாம், வால்நட்டுன்னு சொல்லுவாங்க, அக்ரோட்டுன்னு சொல்லுவாங்களா அது, அதே மாதிரி பம்கின் சீட்ஸ், அந்த பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஆரஞ்சு கலரில் கெரட்டினாய்ட் ஃபுட்ஸில் இருக்க மாதிரி ஆரஞ்சு கலரில் பூசணிக்காய் நம்ம ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதனுள்ள இருக்க சீட்ஸ் விதைகள் இருக்கு இல்லைங்களா, அதை காய வச்சு அதை நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு வரும்போது நம்ம தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசில், துளசி நம்ம வீட்டில் காமனாக இருக்கிற மாதிரி இருக்க துளசி, புனர்னவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கீரை. மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சைட்லேயே கூட இந்த மாதிரி இந்த புனர்னவா அப்படிங்கிறது செடி முளைச்சிருக்கும், நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு, புனர்னவான்னு சொல்லுவாங்க அது. அஸ்வகந்தா, அதேமாதிரி பிரம்மி அப்படின்னு சொல்கிற நமக்கு, பிகாஸ் இந்த பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப நம்ம ரொம்ப டல்லாக டிப்ரெஷனாக அதிகமாக ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆக்டிவிட்டியே இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரியாக இருக்கு பிரம்மின்னு சொல்லுவோம். பிரம்மிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, வல்லாரை. ஸோ வல்லாரை நாமனா சாப்பிட்ற அந்த உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லவங்கம், லவங்கம் வந்து பிடிச்சிட்டு நம்ம சின்ன சிட்டிக்கு அளவுக்கு கூட நம்ம தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி பட்டை, முழுநெல்லிக்காய், நம்ம ஏற்கனவே விட்டமின் சின் சொன்னதில் முழுநெல்லிக்காய், வால்மிளகு, நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்கிறோம்ங்களா, அந்த மாதிரி இருக்க விஷயங்கள். அதே மாதிரி அதிமதுரம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே கொஞ்சம் உணவுகளில் சேர்த்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகாஷன் ஃபார்மேட்டில் ஒரு நாளைக்கு பிற இவ்வளோ தூரம் சொல்கிறோம். இவ்வளோ ஹெர்ப்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் சாப்பிட முடியாது, ஒரே வேலையிலையும் சாப்பிட முடியாது. ஸோ ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹெர்ப்ஸை வந்து ஒரு நாலு நாலு ஹெர்ப்ஸோ இல்லை அஞ்சு அஞ்சு ஹெர்ப்ஸாவோ நீங்கள் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு டிகாஷன் ஃபார்மேட்டில் ரெகுலராகவே குடிச்சிட்டு வரும்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷனுக்காகவோ இருந்தாலோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி விஷயங்களுக்கோ, பிளட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்யூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு, இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நான் சொன்ன இந்த எல்லா ஹெர்ப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைராய்டு ஹார்மோனை இம்ப்ரூவ் பண்ணிக்கூடிய ஃபுட்ஸு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராகவே எடுத்துட்டு வாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைசஸ், காமனாக நெக் எக்ஸசைஸ். பொதுவாகவே நம்ம ஜென்ரல் பாடி எக்ஸசைசஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. காமனாக நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஹெட்டில் கொஞ்சம் நிறையா உள்ளங்கால் வரைக்கும், லைக் கழுத்துலேருந்து கழுத்து, கைக்கு, தோள்பட்டைக்கு, இடுப்புக்கு, முட்டிக்குன்னு பொதுவாகவே நம்ம எக்ஸசைசஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்ம ரெகுலராக பண்ணுறது ரொம்ப நல்லது. பர்டிகுலராக நம்ம அட்லீஸ்ட் எதுவுமே அவள் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா அட்லீஸ்ட் கழுத்துக்குரிய எக்ஸசைசஸ், நெக் எக்ஸசைஸ் லைக் அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸோ, ரைட் லெஃப்ட் திரும்பி பார்க்கறது, அதே மாதிரி சைட் பெண்டிங் பண்ணிக்கிறது, இந்த ரொட்டேஷன் பண்ணிக்கிற மாதிரி ஆன எக்ஸசைசஸ், நெக் எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி அடுத்தது ஆசனாஸ், என்னென்ன ஆசனாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தைராய்டு ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணிக்கிற மாதிரி ஆசனாஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்ஸ்யாசனம், புஜங்காசனம், பவனமுக்தாசனம், சேதுபந்தாசனம், மார்ஜரியாசனம், உஷ்ட்ராசனம், சர்வங்காசனம், ஹலாசனம், இந்த மாதிரி இந்த ஆசனஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்கில் இருக்க விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் இந்த ஹார்மோன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும், இந்த தைராய்டு கிளாண்டோட ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஆசனாஸ் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிக்ஸில் கொடுத்துருக்க மாதிரி பாருங்கள், பட் ஆனால் செய்ய தெரிஞ்சவங்க இதை செய்யுங்க, செய்ய தெரியாதவங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு யோகா நேச்சுரோபதி டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க அவங்களோட அறிவுரையின்படி அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு நீங்கள் போய் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், தெரியாமல் நீங்களாக வந்துட்டு பார்த்துட்டு எங்கேயும் பண்ணாதீங்க. அடுத்தது என்ன பிராணாயம் பண்ணிக்கலாம், மூச்சு பயிற்சிகள். பொதுவாகவே எல்லா மூச்சு பயிற்சியும் ரொம்ப நல்லது, அதுலேயுமே பர்டிகுலராக நமக்கு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா உஜ்ஜை பிராணாயமம், கஃபாலபாத்தி பிராணாயமம் இந்த தைராய்டு ப்ராப்ளமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ரிசர்ச் பேப்பரே வந்து பார்த்திங்கன்னா இந்த உஜ்ஜை பிராணாயமம், கஃபாலிபாத்தி பிராணாயமம்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது செஞ்சுட்டு வந்திருந்தால் இந்த ஹார்மோன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கண்ட்ரோலில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பேப்பரில் வந்து போட்டிருக்காங்க, நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆசனாஸ், இந்த மாதிரி பிராணாயமங்கள்லாம் நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அலாங் வித் திங் பிரம்மரி பிராணாயமம், அந்த சுரநாடி பிராணாயமம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி ஹைட்ரோ தெரப்பி ட்ரீட்மெண்ட், நீர் சிகிச்சைகளை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஹாட் அண்ட் கோல்டு வெட் டவல் பேக், அதாவது சுடுதண்ணியும் இல்லை நம்ம நார்மல் கோல்டு வாட்டரும் வச்சு ஒரு டவலை டிப் பண்ணி ஒரு நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் மாதிரி போட்டு வர்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த தைராய்டு கிளாண்டோட ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக காமனாக மசாஜ், வால்நட் ஆயில் சொல்கிறாங்க லைக் ஒன்றும் கிடையாதுங்க, இந்த அக்ரூட் ஆயில் சொல்கிறீங்களா, அந்த அக்ரூட் பருப்புலேருந்து எடுக்கிற எண்ணெய், இந்த எண்ணெயை வச்சு நம்ம முன்கழுத்தை வந்து மைல்டாக மசாஜ் பண்ணி தினமுமே மசாஜ் பண்ணிட்டு வர்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்கழுத்து வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அக்குபஞ்சர் நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஒரு ட்ரீட்மெண்ட், அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டு இதோட சேர்ந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டோன்களோட சேர்ந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ பாயிண்ட்ஸ் நம்ம அந்த பிக்சலை பார்க்குற மாதிரி இந்த பாயிண்ட்ஸுங்களை ரெகுலராகவே நம்ம பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மை, ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு நல்ல தூக்கம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ண தெரியாதவங்க கற்றுக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் யோகா நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸு நல்லா சொல்லித்தருவாங்க. நீங்கள் தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது நீங்கள் போய் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருந்து இருந்தபடியே இந்த ஆசனாஸ், இந்த மூச்சு பயிற்சிகள், இந்த ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ், இந்த நெக் பேக் எப்படி போடுறது, அதே மாதிரி பார்த்தா அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க ரெகுலராக கொடுத்துட்டு வருவாங்க, ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸை சொல்லித்தருவாங்க. இதெல்லாம் நீங்கள் அழகாக போய் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதிகமாக மருந்துகள் எடுக்க வேண்டிய அவசியங்கள்லேருந்து நம்ம வெளியே வரலாம். இல்லை முடிஞ்ச அளவுக்கு மருந்துகள்லேருந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே மெடிசின்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம நல்லபடியாக பாதுகாத்துக்கலாம். ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம சொல்லிகிட்ருக்கிறது. ஸோ இதில் தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக நம்ம தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நேச்சுரலாக என்னென்ன ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடணும், நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன நம்ம பண்ணிக்கணும், என்ன விதமான ஆசனாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்டர்ஸ் கிட்டே போகும்போது இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால குழந்தையின்மை பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் ரெகுலராக எடுக்கும்போது குழந்தையின்மை பிரச்சனையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரம் சரி பண்ணி அவங்களுக்கு குழந்தை உருவாகிறதுக்குரிய வாய்ப்புகளை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். இதனோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது இந்த குழந்தை இன்மைக்கும் அப்படின்றத நீங்கள் டாக்டர்ஸ் கிட்டே போகும்போது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்தாங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நிறையா அலோபதி மெடிசன்ஸ் போய் நிறைய செலவுகள் இல்லாமல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல் இல்லாமல் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா நியர்பை இருக்க யோகா நேச்சுரோபதி டாக்டர்ஸ் கிட்ட கண்டிப்பாக போங்க. ஸோ அது மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா யோகா நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கும். ஸோ எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டே கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.